ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ். ஒரு ஹாப்பியான நியூஸில் மொத்தமாக மூணு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது, நெக்ஸ்ட்டு நவம்பர் டிசம்பருக்கான ரீவேலேஷன் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஏப்ரல் மேல எழுதின எக்ஸாமுக்கு எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லுறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நவம்பர் டிசம்பரில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க பார்த்தீங்களா எக்ஸாம், அதுக்கான ரீவேலேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ரிசல்ட்டே இன்னும் வரல. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் இயருக்கு வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க, இப்போ ஏப்ரல் மேலே எழுதின எக்ஸாமுக்கு. ஸோ நவம்பர் டிசம்பர் எழுதுனாங்க பார்த்தீங்களா எக்ஸாம், அதுக்கான ரீவேலேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு இந்த ரீவேலேஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இப்போ எழுதுனாங்க பார்த்தீங்களா ஏப்ரல் மேலே அதுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க. அதாவது செப்டம்பர் மந்த் வந்து அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருவாங்க. எதுக்காக ஃபஸ்ட் இயருக்கு ரீவேலேஷன் ரிசல்ட்டும் அப்புறம் இப்போ எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டும் இவ்வளோ லேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்லாட் 2 கரெக்ஷனை முடிச்சிருக்காங்க, அதுக்கான வெப் போர்ட்டல்லாம் உள்ள என்டர் மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிசல்ட்டை. ஸோ இந்த வெப் போர்ட்டலில் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விட போகிற ரிசல்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீவேலேஷனுக்கான ரிசல்ட்டை தான் ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அந்த ரீவேலேஷனுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, 1 or 2 weeks உங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த ஏப்ரல் மேக்கான ரிசல்ட்டை. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா படிக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்டை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்லாட் 1லேயே அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிடுச்சு, அதாவது கரண்ட் செம்முக்கு. அதாவது கரண்ட் செம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மேக்கான எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்ட் செம். அதோட கரெக்ஷன் வந்து ஸ்லாட் 1லேயே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் 2 கரெக்ஷன் வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ட் செமஸ்டருக்கு அரியர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரிசல்ட்டை வந்து இப்போ தான் முடிச்சிருக்காங்க பேப்பர் வேல்யூஷன். ஸோ அதுக்கான பேப்பர் கரெக்ஷன் தான் இப்போ தான் முடிஞ்சிச்சு, அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் இப்போ தான் வெப்போர்ட்டலில் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருவாங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் எக்ஸாம் எழுதினாலும் எழுதினாலும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ஒன்றை தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா ஆகஸ்ட் 26 to September ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க. நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் செம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க, எப்பயுமே சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுதி 45 days மேலே ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணல. இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்பவே லேட்டாக தான் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து July 27லேருந்து July 30 முடிச்சிட்டாங்க பேப்பர் வேல்யூஷன். அதாவது முடிச்சு 20 நாளுக்கு மேலே ஆகுது பேப்பர் வேல்யூஷன். ஸோ அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயருக்கு August 19லேருந்து August 26க்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. 1 weekலாம் இல்லை, August 19 மேக்ஸிமம் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது டிலே ஆச்சுன்னா மட்டும்தான் August 26 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. எதுக்காக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ்க்கும் ஜாப்க்கும் அவங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் மார்க் ஷீட் தேவைப்படும், அதனால் அவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து ரொம்பவே கிராஷ் ஆகிறதுனால தனியாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி தனித்தனியாக மார்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணுறாங்க தனித்தனியாக ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க ரிசல்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து புதுசாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க ரிசல்ட் அந்த ஆப்பில் பார்க்கறதுக்கு, சர்வர் எதுவும் கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்களா இல்லை நெக்ஸ்ட் செமஸ்டர் லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு சர்வரும் கிராஷ் ஆகாமல் ரிசல்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரில, இந்த தடவை ரிலீஸ் ஆகுதா இல்லை நெக்ஸ்ட் செமஸ்டர் ரிலீஸ் ஆகுதான்னு கன்ஃபார்ம் எதுவும் தெரில. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் எல்லாருக்கும் ரிசல்ட் எப்போன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.